தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களையும் நம்ம இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை மட்டுமல்லாமல் இந்த காலத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மழைக்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த டெங்கு போன்ற காய்ச்சலுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போது மத்திய அரசை பொறுத்தவரை வட இந்தியா பகுதியில் இந்த மாதிரி குளிர்காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து இப்போ படிப்படியாக கொரோனா நோய் குறைந்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இதை நம்ம வந்து மற்ற மாநிலங்களோடு நம்ம ஒப்பிடாமல் இந்த முகக்கவசம் அணிவது, தள்ளி நிற்பது, கை கழுவது போன்றது விடாப்பிடியாக அதை ஒரே தாரக மந்திரமாக எடுத்து பண்ண வேண்டும். அதனால தான் இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லாம் ஒரு நாளைக்கு 450 எல்லாம் மதுரையில் வரக்கூடியது, இன்றைக்கி 100 கீழே தொடர்ந்து வரக்கூடிய நிலை வந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் படிப்படியாக 7000 எட்டி உள்ள நிலை வந்து இன்றைக்கி 90,000 டெஸ்ட் பண்ணும்போதும் கம்மியாகி உள்ளது. இதை தொடர்ந்து பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும். தயவு செய்துங்க வாட்ஸ்அப் போன்ற வதந்திகளை வர வேண்டாம். அனைவரும் அந்தந்த பணிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து தயவு செய்து ஒவ்வொரு பணிக்கு சில நிலையான வழிமுறைகள் இருக்கு, அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அது வந்து வரவை மற்றும் பேரிடர் தேர்தல் துறை மூலமாக ஒவ்வொரு துறைக்கும். அதே மாதிரி இப்போ பண்டிகை காலம் என்பதால் மக்கள் கூடுறாங்க. இப்போ நீங்கள் கடைவீதி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம், அந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து ஒரு தள்ளி நின்று கை கழுவி அதே மாதிரி மாஸ்கை கட்டாயம் அணிய வேண்டும்ங்கிற ஒரே ஒரு மந்திரத்தை, அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இந்த ஒரு மிஷன் மோட்ல செய்ய சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாநில அரசு பொறுத்தவரை ஏற்கனவே எல்லா ஒப்பந்தமும் நம்ம நிலத்தை எல்லாம் ஏற்கனவே கொடுத்துள்ளோம். அதே மாதிரி அந்த காம்பவுண்ட் வால் பணிகள் நடைபெற்று மத்திய அரசு அந்த ஜைகா லோனை வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் இறுதி செய்வார்கள்ங்கிற கருத்தை சொல்லியிருக்கார்கள். டெஃபினட்டாக அந்த எய்ம்ஸ்க்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாநில அரசு சார்பில் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசும் அதற்கான கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் அந்த பணிகளும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நன்றி. தேங்க்யூ.